கிளாஷஸ் வெல்கம் டு சேனல் தண்டர் நைட்ஸ். ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கண்ணாடி வீடியோ பார்க்க போகிறது, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த விவரம் தான் என் மூலதானா நான் உனக்கு தர்றது சோறுல தம்பி. இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இப்போ நம்ம சேனலுமே நம்ம கிளானை பொறுத்து, ஸோ கிளான் வார்னிங்ஸ் அந்த அதை பொறுத்து தான் இந்த வேலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மார்க்க மிக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூட அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் டான் வரும், டெய்லி வீடியோ வரும் கிளா சேனலேருந்து. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்ட் டைமில் வரும். ஸோ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சஜஷன் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட கிளான் இப்போ வந்து பெரிய 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 பேச்சு என்னன்னா, ரீசன்ட் டூ டேஸ் தான் த பிக்கஸ்ட் திங் வாஸ் கோயிங் இஸ் கிளான் வார் லீக்கான பிளேயர்ஸ். ஓகேவா, கிளான் வார் லீக்கான பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் போயிட்டு இருக்கிற விஷயம். ஸோ ஐ மீன் தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கிளான்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கிளானில் வந்து மெம்பர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஸோ இந்த வீடியோ. ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே ஓகேவா, ஐ மீன் கிளான் வச்சிருக்க எல்லாருக்குமே, கிளான் வார் லீக் ஆட போகிற எல்லாருக்குமே ஒரு சேர்த்து தான் இந்த வீடியோ. ஸோ ஓகேவா கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் அஃபீஷியல் கிளான் தண்டர் நைட்ஸ். ஸோ இதாங்க நம்மளோட அஃபிஷியல் கிளான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ஐடி இருக்கும். ஓகேவா, ஸோ என்னோட மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ஐடி. ஸோ இந்த கிளான் வந்து கட்டி காக்குறது அப்படின்னு சொல்ல மாட்டேன், கிளானில் வந்து ரொம்ப கனமாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதான் கைஸ் நம்மளோட மெயின் கிளான்ஸ். ஓகேவா, தண்டர் நைட்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனோட டேக் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த கிளானை பொறுத்த வரைக்கும் கிளான் வார் லீக்ல நாங்கள் வந்து செலக்டட் மெம்பர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 vs 15 தான் போகும். ஓகேவா, அதுக்கு மேலே போகாது, 15 vs 15 அதுவும் செலக்டட் மெம்பர்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி மேக்ஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா, ரஸ்ட் பேஸ் தான் மோஸ்ட்டாக அலோட் பண்ண மாட்டோம், எக்ஸப்ட் நல்லா ரஸ்ட் பேஸ் அவ்வளோவா இருக்காது. செலக்டட் மெம்பர்ஸ் ஓகேவா, நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகேவா, ஹையர் டவுனால் மட்டும்தான் இங்கே வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பேஸும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கணும். ஓகேவா, அட்டாக்குக்கான ஸ்கில்ஸும் கொஞ்சம் இருக்கணும். ஓகே, இதான் இந்த தண்டர் நைட்ஸில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுற கிளான் மெம்பர்ஸ், கிளான் வாக்கிக்கான மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு கிளான் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி கிளானான Drag Me To Hell. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி கிளான். ஸோ இந்த கிளானில் பார்த்தீங்கன்னா நம்மளை கட்டி காக்குறது இந்த பிளாக் டிஷர்ட் வசி அப்படிங்கிற ரெண்டு பேர். ஓகேவா, ஸோ நானே மோஸ்ட் அந்த கிளானில் வந்து ஆக்டிவாக இல்லைன்னா கூட இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு இந்த கிளானை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுவராஜ் எம்கே அப்படின்னு சதாம்புரம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் இருந்தவங்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கிளானை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி காக்குறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸை கூட கிளான் வார்லீக்கோட ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க. ஸோ ஓகேவா, கோல்டு லீக் 2-1 நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நல்ல ஒரு இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 30 vs 30 போகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கிளான் வார்லீக் வந்து கிளான் வார்லீக் என்ன தண்டர் நைட்ஸில் இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிராக் மீட்டுகளில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா கைஸ், பர்ஃபெக்ட் இதுவாக இருக்கும். ஓகேவா, டிராக் மீட்டுகளில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 vs 30 நடக்கும். ஓகேவா, ஓகே, இவ்வளோ தான். ஸோ இதான் ரெண்டு நம்மளோட ஃபேமிலி கிளான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டிங் கிளான்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, சப்போர்ட்டிங் கிளான்ஸ்னா இனிமேல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட்டிங் கிளான்ஸ்னா நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற கிளான்ஸ். ஸோ அது வந்து நம்மளோட ஃபேமிலி கிளான் சொல்ல முடியாது, நம்மளோட சப்போர்ட்டிங் கிளான். ஓகே, ஃபேமிலி கிளான்னா இந்த ரெண்டு தான், சப்போர்ட்டிங் கிளான்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டிங் கிளான் வந்து ஆஸ்ட்ரோ ப்ரோ நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதான் கைஸ் சப்போர்ட்டிங் கிளான். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் அவரோட கிளான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ தமிழ் கிளான் சப்போர்ட் அண்டர் நைட்ஸ் யூடியூப் அப்படி கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சப்போர்ட்டிங் கிளான்னு சொன்னால் அவர் இந்த டிஸ்கார்டில் வந்து நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுவார். ஸோ இந்த நமக்கு வந்து இப்போ வாரக்கு பிளேயர்ஸ் இல்லைனா இவங்க வந்து இங்கேருந்து அங்கே இது பண்ணுறது. ஸோ நமக்கு ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் அவசியம்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி நம்மவும் அந்த மாதிரி மாறி ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ கிளான் வார் லீக் மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த கிளான் வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேமிலி கிளான் மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா லீடர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து அனதர் இது பண்ணுவாங்க. இப்போ டிராக் மீ டூல் எடுத்துக்கோங்க, அவங்க இது பண்ணால் கூட நம்மளோட இதில் தான் இருக்கும். ஓகேவா, தண்டர் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஷ்ரஃப் ப்ரோட கிளான். ஓகேவா, ஸோ இது வந்து நம்மளோட சப்போர்ட்டிங்ல நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இவங்க ஏதாச்சும் பெரிய ஈவெண்ட் கனெக்ட் பண்ணால் நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளானில் வந்து போயிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறது, பிளேயர்ஸை விசிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்கமிங் டேஸில் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிளான் மெம்பர்ஸ் ஐ மீன் கிளானில் பார்த்தீங்கன்னா கிளான் மெம்பர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ உங்கள் கிளானை ஃபஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஓகேவா, ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கிளானுக்கு வந்து போஸ்ட் போட்டிருப்போம், கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அது என்னன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளான் வார் லீக் மெம்பர்ஸ் கொடுக்குறதுக்கு, ஐ மீன் கிளான் வார் லீக் இப்போ பிளேயர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் இது பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரொமோஷன் கொடுப்போம்னா, ஸோ நம்மளோட சப்போர்ட்டிங் கிளானில் இருந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அந்த சப்போர்ட்டிங் கிளானில் ஒருத்தர் வந்து டிஸ்கார்டில் கன்ஃபார்ம் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த கிளானை வந்து ஃபர்தராக ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிளான் வந்து விசிட் பண்ணுறது, பெஸ்ட் அட்டாக்ஸ் இருந்தால் அதை போய் விசிட் பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது, சேனலை வந்து
ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம் ஸோ அப்கமிங் டேஸில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளானை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அது எந்த மாதிரி கிளான், ஸோ ஃபார்மிங்கா, புஷிங்கா, இல்லை பார்த்தீங்கன்னா ரஸ்ட் பேஸ்கா, ஸோ எந்த மாதிரி கிளான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை சொல்லணும். ஸோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவர் அந்த கிளான்லேருந்து ஒருத்தராச்சும் ஆக்டிவாக இருக்கணும். ஓகேவா? டிஸ்கார்ட், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் நீங்கள் எதுலேயும் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? எவ்ரி திங் ஸோ ஓகே, அதில் தான் நான் வந்து மோஸ்ட்டாக உங்களோட ஷேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த கிளான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேக் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் அவசியம்னா கூட நான் வந்து இப்போ டிஸ்கார்டில் மெம்பர்ஸ் இருப்பாங்களோ, ஸோ அவங்களுக்கு வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்க இப்படி கிளான் வரலிங் ஆட முடியாது இருந்துச்சுன்னா நான் உங்கள் கிளானுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி கிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்கள் கிளான் ஏதாச்சும் பெஸ்ட் விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட அஸ்ட்ரோ ப்ரோட கிளானை ஹேக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வெளியிடத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறது உங்கள் கிளானில் ஏதாச்சும் தானா அந்த மாதிரி ஏதாச்சும்னா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளான் வந்து நான் விசிட் பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கார்டில் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? மூணத்தோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வந்து கிராண்ட் தென் சைன் ஆஃப் பை.